ஹை ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேட், ரிவிட், ஆர்ச்சிடெக்சர், எம்இபி, டெக்லாஸ், ஸ்கெச்அப் இதுமாரி உங்களுக்கு டிராஃப்டிங், மாடலிங், அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் ஆட்டோ கேட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி எலிவேஷன் அண்ட் செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? சேம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நார்மலாக ஒரு எலிவேஷன் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம் எத்தனை ஃப்ளோர்ஸாக இருந்தாலும். சேம் அந்த பிளான் எலிவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸை ஃப்ரண்டில் வச்சு என்ன பண்ணணும், வீ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி எலிவேஷன் செக்ஷனில் எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சார் எப்பயும் போல இப்போ நார்மலாக ஒரு பிளான் உங்களுக்கு விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பிளான் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே நம்ம பிக் பண்ணது தான். சரி அந்த பிளான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், சேம் பிளான் ஆல்ரெடி இருக்குது, எலிவேஷன் செக்ஷன் ஆல்ரெடி இருக்குது, அதில் ஸ்டேர் கேஸ் ஒருவேளை ஃப்ரண்ட் வியூவில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சேம் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குல்ல இந்த எல்லாம் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எகைன் எஸ்கேப் கொடுத்துக்கலாம். சேம் சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வால் இருக்குல்ல, இது வந்து வாழை கன்செப்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஹேச்சுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹேச் பண்ணி ஜஸ்ட் இது வால் இல்லை, ஓகேவா, சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? சேம் இது வந்து உங்களுக்கு பிளானே உங்களுக்கு சேம் எல்லா என்ட்ரு கொடுத்து என்ன பண்ணலாம், சேம் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம் டபுள் என்டர் கொடுத்துட்டு சேம் எது நம்மளுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் பண்ணலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரிம் பண்ணிட்டு சேம் எது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்கோ அதையும் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எகைன் கிளிக் அண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த காலம்ஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை, சேம் எரேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. ஓகேங்களா? சேம் எது நம்ம தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேம் இந்த ஹேச் ஆப்ஷன்ஸ் டெலிட் ஆகல அப்படினாலும் செலக்ட் பண்ணி தான் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி தான் என்ன பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதேமாதிரி இந்த ரெண்டு லைனும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா எல் என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் இந்த F8 ஆன் பண்ணிக்கோங்க, இதுமாரி லைன் க்ளாஸ் ஆகிச்சு அப்படின்னா சேம் அகைன் TR கொடுத்துட்டு டபுள் என்டர் அண்ட் அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஸ்டேர் கேஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் க்ளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? சேம் அகைன் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேர் கேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சேம் இப்படி போயிட்டு என்ன பண்ணலாம், சேம் லேண்டிங்கை அகைன் மேலே போகிற மாதிரி. ஓகேங்களா? சேம் அது ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணுறேன், எல் என்டர் கொடுத்துட்டு சேம் ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் என்ன பண்ணலாம், இப்படி வந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். சேம் ஏர் வேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏர் வேஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் இதுமாதிரி ஒரு சச்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எல் என்டர் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளுக்காக ஜஸ்ட் இதுமாரி என்ன பண்ணி வீ பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகேங்களா? சேம் இது அப் அண்ட் அகைன் இது டவுன். ஓகே, சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங்கு, இது எப்படி நம்ம ட்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்போம். ஸ்டேர் கேஸ் டிஃபால்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? சேம் ஒவ்வொரு ரைசர் வந்து 6 inches, த்ரெட் வந்து 9 inches. ஓகே, சேம் இந்த லேண்டிங்கோட வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet. சேம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் இப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ பிளான் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருந்தாலும் ஓகே, இந்த சைடில் இல்லை இந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வியூ ஆகுதோ அதை வந்து என்ன பண்ணலாம், எலிவேஷனில் ஆட்டோ கேட்ல காமிக்கணும். ஓகேவா? சேம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கலாம். ஓகேவா? சேம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்எல் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் ஹரிஜான்டல் ஆர் வெர்டிக்கல் எது நமக்கு தேவையோ அந்த லைனை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகுது, இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் எங்கே உங்கள் க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து என்ன பண்ணுங்கள், பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் எங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் க்ளோஸ் ஆகுது ஸ்டேர் கேஸ், அப்போ என்ன பண்ணிக்கிறேன், அதையும் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் என்ன பண்ணுவோம், ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சேம் அப்போ என்ன பண்ணலாம், சேம் இந்த ரெண்டு லைன் அதாவது நம்ம என்னது லிண்டல் பீம். ஓகேங்களா? சேம் லிண்டல் பீம் வந்து நம்ம காமிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா அங்கே ஸ்டேர் கேஸ் நம்ம காமிக்க போகிறோம், என்ன பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப். அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரபோலா டிசைன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ சேம் டிஃபால்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து இது வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம், 10 feet கொடுத்துருப்போம்ல. சேம் இதுலேருந்து இந்த லிண்டல் லெவல் வரும் 7 feet, அதுக்கு மேலே ஒரு 3 inches. சேம் இங்கேருந்து இங்கே வரப்போ 10 feet. ஓகேவா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 inches. இப்போ தான் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே சேம், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல் என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எல் என்டர் கொடுத்துட்டு சேம் அதை மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
சிம் இங்கேருந்து என்ன பண்ணலாம், நான் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், 10 ஃபீட் இருக்குங்களா. சிம் இந்த லைனை பிக் பண்ணிட்டு எகைன் எலிமெண்ட் கொடுத்துட்டு சிம் மிட் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வருது, அது இதான் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். ஓகேவா, இந்த மிட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து என்ன பண்ணலாம், சிம் ஒரு 3 ஃபீட்டுக்கு, ஓகேவா, நம்ம லேண்டிங் வித் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3 ஃபீட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால் என்ன பண்ணிக்கலாம், 3 ஃபீட் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். சிம் 3 ஃபீட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சிம் இதுமாரி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் நம்ம ஸ்டேர்கேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, சேம் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரைசர்ஸ் 39 இன்ச்சஸ் இப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் எல் என்டர் கொடுத்துட்டு, ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுன்னா இருக்கிற டோட்டல் 10 ஃபீட்டையும் என்ன பண்ணலாம், சென்டர் பண்ணி 5 ஃபீட்டாக வச்சுக்கோங்க. அகைன் எல் என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இங்கேருந்து எடுத்துக்கோங்க, இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து சேம் ரைசர் வந்து எவ்வளோ 6 இன்ச்சஸ், த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். அப்போ என்ன பண்ணலாம், 9 இன்ச்சஸ் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், 9 இன்ச்சஸ் சென்டர் கொடுத்துட்டு சேம் அகைன் மேலே போகிறப்ப 6 இன்ச்சஸ், ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் தானே, அது வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, சேம் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் எல்லா இதுவுமே காப்பி பண்ணிக்கலாமா. சிம் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் அகைன் இதையும் என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். சிம் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சிம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்8 ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அப்படி காப்பி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போய் க்ளோஸ் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, சிம் ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, சிம் அந்த எண்ட் டு எண்ட் காப்பி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா, சிம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போய் அந்த 3 ஃபீட்டில் போய் அட்டாச் ஆகுதுங்களா. ஓகே சிம், இப்போ இந்த என்னாச்சு, இங்கேருந்து நம்ம ஸ்டார்டிங் காமிச்சாச்சு, அதேமாதிரி இங்கே வந்து லேண்டிங் காமிச்சாச்சு. ஓகேவா சார், இப்போ இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டிங். ஓகேவா சேம் அகைன் இங்கேருந்து நான் மேலே போகிற மாதிரி காமிக்கணும், கீழே பண்ண ப்ரொசீஜரே தான் திருப்பி மேலேயும் பண்ண போகிறோம். ஓகேவா, அகைன் எல் என்டர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இங்கேருந்து என்ன பண்ணலாம், 6 இன்ச்சஸ் என்டர், திருப்பி என்னான்னு வரப்போ எஃபெக்ட் ஆன் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரைசர் 6 இன்ச்சஸ், த்ரெட் 9 இன்ச்சஸ். ஓகே சேம் எப்பயும் போல் இதை திருப்பியும் செலக்ட் பண்ணிட்டு அகைன் காப்பி சிஓ என்டர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஜஸ்ட் காப்பி செலக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும். சிம் எஃபைட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சிம் ஜஸ்ட்டு பிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக போய் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா சிம், கரெக்டாக போய் அந்த 10 ஃபீட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் ஆகுச்சு அப்படின்னா அது வந்து கரெக்ட்டு. சிம் கரெக்டாக போய் அந்த இதில் க்ளோஸ் ஆகுதுங்களா, ரூஃபோட அந்த திக்னஸில். ஓகேவா சிம், இதுமாரி தான் எப்படி நம்ம டிசைன் பண்ண முடியும் ஸ்டேர் கேஸில். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க, போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நார்மல் ஃப்ளாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம செங்கல் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், அதையும் நம்ம என்ன பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அந்த வியூ வந்து கரெக்டாக வியூ ஆகும் உங்களுக்கு. எல் என்டர் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா சேம் எஃபைட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சஸ் நான் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சஸ் அப்படின்னா எகைன் எல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ். இங்கேருந்து ஜஸ்ட் இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு இல்லை சேம் இந்த கிளாஸ் இந்த இது முடியுது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ், அங்கே வந்து என்ன பண்ணுங்கள், பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி கிரியேட் ஆகும். சேம் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா சேம் எல் என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ். ஓகேவா சேம் கீழே மவுஸை பிக் பண்ணிட்டு 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இந்த எண்ணிலிருந்து சேம் இப்படிந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா சேம், இது வந்து நம்மளுக்கு எங்கே தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா சிம், இதில் பார்த்தீங்கன்னா எல் என்டர் கொடுத்துட்டு நம்ம அந்த லேண்டிங்கோட திக்னஸ் காமிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு 3 இன்ச்சஸ் கேப்பில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம் இதுமாரி என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணி காமிச்சிக்கலாம். சிம் இதுமாதிரி டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேம் இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இப்போ ஜஸ்ட்டு பார்த்தா வீ பண்ணால் ஸ்டேர் கேஸ் மாதிரி தெரியும், இதுக்கு உண்டான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணணும், லேண்டிங் நம்ம காமிக்கணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸு, இது ரைசர் 9 இன்ச்சஸ், சாரி ரைசர் 6 இன்ச்சஸ், த்ரெட் 9 இன்ச்சஸ். ஓகே சேம், இப்படி ஏறிட்டே போனீங்க அப்படின்னா மேலே வந்து லேண்டிங் வந்துடுது. சேம் லேண்டிங் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுனுக்கு போகிற மேலே மேல் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர் கேஸ் வந்துடுது. ஓகேங்களா சேம், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பிடி ரெயிலிங் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அதையும் என்ன பண்ணலாம், காமிச்சிக்கலாம். ஓகேவா சேம், அது எப்படி காமிக்குது அப்படின்னா எகைன் எல் என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, எல் என்டர் கொடுத்துட்டு சேம் இது சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த சென்டர் பாயிண்டே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா, அந்த சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு இதிலும் பிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈக்குவலாக வந்து ஒரு ஈவனும் கிடைச்சிரும். ஓகேங்களா சேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல் என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எல் என்டர் கொடுத்துட்டு சேம் நமக்கு எங்கே தேவையோ அது வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். எல் என்டர் கொடுத்துட்டு இந்த சென்டர் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் லைனை பிக் பண்ணிக்கோங்க. லைனை பிக் பண்ணிட்டு இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபீட்டுக்கு, ஓகேவா 2 ஃபீட் எல்லாம் ஒரு 2.5 ஃபீட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். 2 ஃபீட் என்டர் கொடுத்துக்கிறேன். சேம் இந்த 2 ஃபீட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். சேம் என்ன பண்ணுங்கள், அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு. ஓகேங்களா, எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு சென்டர் டு சென்டர் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா சேம், சென்டரில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா
சிம் அதே மாதிரி இந்த சென்டர் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டேர் கேஸ் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் லைன் யூஸ் பண்ணி ஒரு 2 ஃபீட் ஆர் 2.5 ஃபீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணிக்கலாம். இதுமாரி சிம் இதுமாரி ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அகைன் மேலே போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா லேண்டிங் நம்ம கொடுப்போம், சார் லேண்டிங்கில் ரெயிலிங்கு ஓகேவா, அந்த ரெயிலிங்க என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாமா. சிம் எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டு சென்டர் என்ன பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிக்கிறேன். சிம் பிக் பண்ணிட்டே வந்தால் அப்படின்னா உங்களுக்கு எங்கே போய் க்ளோஸ் ஆகுனா இங்கே வந்து க்ளோஸ் ஆகுதுங்களா ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம் எஸ்கேப் கொடுத்துட்டு க்ளோஸ் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே. சேம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் லைன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு, இப்போ கையும் எல் என்டர் கொடுத்துட்டு சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து ஜஸ்ட் இது வரலும் ஒரு லைன்ஸு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஓகேங்களா. சேம் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகே. சேம் அதேமாரி அகைன் எல் என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கேருந்து ஃபுல்லாக க்ளோஸஸ் ஓகேங்களா. சேம் இந்த எண்ணிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் சேம் இதுமே வரப்போ எஃப்8 ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாக வரும் ஓகேங்களா. சேம் எஃப்8 ஆஃப் பண்ணிவிட்டு சேம் இந்த சென்டர் கரெக்டாக எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே வந்து என்ன பண்ணுங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சேம் கரெக்டாக இங்கே தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு வியூ ஆகும் ஓகேவா. சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்க்குமே நம்ம என்ன பண்ணலாம் காமிச்சிக்கலாம் ஓகேவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகும் ஓகே. சிம் அதை எப்படி நம்ம காமிக்கிறது அப்படின்னாலும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஆஃப்செட்டுலாம் பண்ணிக்கலாம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு என்ன பண்ணலாம் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சிம் ஆஃப்செட் பண்ணிட்டு மேலே ஒரு ஆஃப்செட் அண்ட் அகைன் கீழே ஒரு ஆஃப்செட் பண்ணி அது ரெண்டையும் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வரப்போ என்ன பண்ணுங்கள் சிம் இதை பிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க சின்னதுப்படுத்திக்கோங்க ஓகேங்களா. சிம் இந்த லைன் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணலாம் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு அப்படின்னா இதுமாரி வந்துடும் உங்களுக்கு, இல்லை கண்ட்ரோல் ஜெட் கொடுக்க மாரி இருந்துச்சு பண்ணலாம் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சிம் இதுமாரி கொடுத்துட்டு ஆஃப்செட் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம அதை வந்து பிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சிம் இதுமாரி என்ன பண்ணலாம் ஆஃப்செட் பண்ணிக்கலாமா. சிம் ஆஃப்செட் என்டர் கொடுத்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 3 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ்க்குள்ள ஓகே. 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இதுக்கு கீழே ஒரு ஆஃப்செட் நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சேம் அதேமாதிரி இதுக்கு அவுட்டரில் ஒரு ஆஃப்செட் நான் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு என்ன பண்ணலாம் சிம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கிள் மேஜ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆர்க்குள்ளே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் சேம் ஆர்க் என்டர் கொடுத்துட்டு சேம் இங்கே என்ன பண்ணலாம் இந்த எண்டும் இந்த எண்டும் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இதுமாரி வியூ பண்ணி காமிச்சிக்கலாம் ஓகேவா. ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி தெரியும் நம்மளுக்கு. சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஓகேவா. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுவும் என்ன பண்ணுங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஆர்க் கொடுத்துட்டு சேம் இந்த எண்ணிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் என்ன பண்ணலாம் சேம் இதேமாரி ரஃபாக ஒரு கிரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். சேம் ட்ரிம் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத லைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு வியூ ஆகும் ஓகே. சேம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேவையில்ல லைன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸஸ் ஆகுதோ அது எல்லாமே பிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரபெட் வேலில் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும் எலிவேஷனில் பார்க்குறப்ப அப்படி தான் உங்களுக்கு வியூ வரும் ஓகேங்களா. சார் இதுமாரி ட்ரா பண்ணிட்டு சார் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங் நம்ம கொடுத்தாச்சு ஓகேவா. சார் இங்கே ரெயிலிங் ரெண்டு ரெயிலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் எல் என்டர் கொடுத்துட்டு சார் இங்கேருந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு லைன் போட்டு அதை என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சார் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுமாரி தெரியணும் உங்களுக்கு கரெக்டாக ஓகேவா. ஸ்டேர் கேஸு நம்ம ரியல் டைமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா. சார் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியே இந்த கைப்புள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணால் கொடுத்துக்கலாம். சேம் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு ஓகே 1 ஃபீட் அது 6 இன்ச்சஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சேம் என்ன பண்ணிங்கன்னா 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். சேம் அண்ட் அகைன் இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேம் இப்படி லைன் போட்டுக்கலாம் அண்ட் அகைன் எல் என்டர் எடுத்துட்டு சேம் இங்கேருந்து இப்படி வந்து பிக் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் தேவையில்லாத ஆப்ஜெக்டை ட்ரிம் கொடுத்துட்டு எங்கே நம்மளுக்கு தேவையில்லையோ அது என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகே. சேம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னாண்டியும் எல் என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் எங்கே நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம மேலே போய் கவர் ஆகிற ஏரியா ஓகேவா. அதனால் சேம் அந்த வியூ வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியணும் எகைன் எல் என்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே. சார் இதுமாரி பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிவேஷனில் இப்படியும் தெரியும் ஓகேவா. ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா லைன் நம்ம தேவையில்லை அப்படினாலும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணால் எரேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. எரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் உங்களுக்கு இந்த வால் வந்து உங்களுக்கு தெரியுமே நம்ம காமிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். சேம் அதேமாதிரி இங்கே ஒரு லைன் டைட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த லைன் என்ன பண்ணுங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க டோருக்கு உண்டான லைன்ஸ் ஓகேவா. கரெக்டாக மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் கீழே ஆரம்பிச்சு உங்களுக்கு லேண்டிங்கு சேம் எகே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபில் போய் கரெக்டாக முடியும் ஓகேவா. சேம் இங்கே பார்க்குறப்ப இங்கே பேரபெட் வால் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அப்படி வராது உங்களுக்கு ஓகேவா. ரியல் டைமாக பண்ணுற எலிவேஷனில் வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு இப்படி தான் வியூ வந்து கிரியேட் ஆகும் ஓகே. பேரபெட் வால் தான் கரெக்டாக ரூஃபில் தான் போய் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஓகே. சேம் இந்த ஒரு எலிவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரபெட் வாளுங்கிறது இப்படி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சாரி பேரபெட் வாளில் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கிரியேட் ஆகும் ஓகேவா. சேம் ஜஸ்ட்டு இதை நான் செக்ஷனில் காமிக்கணும் அப்படின்னாலும் சேம் இதிலேயே பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே. சேம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம காமிச்சாலே போதுமானது ப்ளூ பிரிண்ட்டுக்கு.
சேம் இது செக்ஷன் வீலும் நான் காமிக்கணும் அப்படினாலும் சேம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் அந்த ஏன்னா எப்பவுமே தனியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்ங்கிறது இங்கே சைடில் இல்லை இங்கே ஒரு வேலை இன்டீரியரில் வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு சென்ட்ரலில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேம் இப்போ நம்ம இந்த இதுலங்க தனியாக கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா ஓகேங்களா, இங்கேருந்து கிராஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா இங்கே நம்ம விண்டோ கட் பண்ணியிருக்கோமா, விண்டோவில் சென்டரில் தான் கட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே எப்படி நம்ம காமிச்சிருக்கோம், விண்டோட ஃபுல் லென்த்து தான் காமிச்சு, ஃபுல் ஹைட்டு தான் காமிச்சிருக்கும். ஓகேவா? சேம் அதேமாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேம் இதோட ஸ்டேர் கேஸ் ஒரு கட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டேர் கேஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எலிவேஷன் வியூவும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் ரியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. கிராஸ் செக்ஷன் வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் இருக்கும். சேம் என்ன பண்ணலாம், சேம் இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணி என்ன பண்ணலாம், காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு சேம் இந்த எண்ணிலிருந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த எண்ணில் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் பிக் பண்ண அப்படின்னா கரெக்டாகவே அங்கே ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? எகைன் எஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகே சேம் இதுமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கரெக்டாக வந்து வியூ ஆகும் எலிவேஷன்கிறது. ஓகேவா? சேம் நான் வந்து ஜஸ்ட் செக்ஷனுங்கிறது ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வால் இருக்குது, இங்கே எல்லாம் வால்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை கிராஸ் செக்ஷன் ஆச்சு அப்படின்னா சேம் வியூ தான் இங்கே இருக்க அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது காப்பி ஆகல, அதை என்ன பண்ணலாம் கரெக்டாக காப்பி பண்ணி வியூ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சேம் இதுமாரி தான் பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ் அண்ட் செக்ஷனில் நம்ம ஸ்டேர் கேஸாக காமிக்க முடியும். ஓகே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், சும்மா ஜஸ்ட் நான் கீழே போட்டேன் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி அப்படின்னாலே ஓகே போட்டு நம்ம இதுமாரி இந்த ரெயிலிங் அந்த சர்க்கிள் எல்லாமே காமிச்சா தான் ஓரளவு நீட்டாக இருக்கும். ஓகேவா? 3D பார்க்குறப்பையும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். சேம் இந்த ஸ்டேர் கேஸே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம காமிக்கிறது. ஓகேவா? சேம் இங்கே இருக்க ஸ்டேர் கேஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், சேம் அதில் ரைசர் மட்டும் தான் தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சேம் இதிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வேலை இந்த ஸ்டேர் கேஸ் ஜஸ்ட்டு நான் பிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், சேம் காப்பி பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் எப்படி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் காமிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரைசர் மட்டும் இறமே இருக்கும், த்ரெட் வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. ஓகேங்களா? சேம் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். சேம் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதை பிக் பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸ் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டேர் கேஸ் மட்டும் பிக் பண்ணிட்டு சேம் அதை வந்து என்ன பண்ணலாம், காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து சேம் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேம் இங்கே நிறையா கிராஸ் செக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாமா, ஆர்வோ கொடுத்து என்டர். சேம் என்ன பண்ணலாம், இப்படி இருக்கிறது ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இப்படி வேணும். ஓகேவா? சேம் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வீ பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். எம் என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இந்த எண்ணில் கொண்டு வந்து அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? சேம் இங்கே லைன் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா அப்போ காப்பி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சேம் கண்ட்ரோல் இஜெட் அண்ட் அகெயின் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல் என்ட்ரி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லேண்டிங் 3 feet இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்களா. எல் என்ட்ரி எடுத்துக்கோங்க. சேம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள் அண்ட் அகெயின் எல் என்ட்ரி எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னாவும் க்ளோஸ் ஆயிருங்களா. க்ளோஸ் ஆன மாட்டி எங்கே தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்கோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், ட்ரிம் கொடுத்துட்டு சேம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ இதை நான் நினைக்கிறேன் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு மூவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சேம் இந்த எண்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சேம் இந்த எண்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வியூ ஆகும். ஓகேங்களா? சேம் ஒரு வேலை இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி நம்ம காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? சேம் என்ன பண்ணுறது, ஸ்டேர் கேஸ் எப்படி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே எப்படி வியூ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எங்கே இருக்கு உங்களுக்கு இந்த இல்லை இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேர் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் எரேஸ் பண்ணிக்கிறேன். எகைன் எரேஸ் கொடுத்துட்டு சேம் ஒரு வேலை இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. சேம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியும், சேம் இந்த இப்படி இருந்து வருவோம் நம்ம. ஓகேவா? சேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ரைசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைசர் இது வரலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த இங்கேருந்து நம்ம என்ன பண்ணி வைப்போம், 3 feet நம்ம இந்த எண்ணிலிருந்து இந்த சென்டர் வரலும் 3 feet கொடுத்துருப்போம்ல, அந்த 3 feet மட்டும் தெரியும். இதில் லேண்டிங்கில் பார்த்து தெரியும். செகண்ட் எகைன் இங்கே வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதை மேலே அப்படியே என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல் என்ட்ரு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல் என்ட்ரு எடுத்துகிட்டு சேம் இங்கே தான் என்ன பண்ணலாம் காமிக்க போகிறோம். ஓகேங்களா? சேம் அதுக்கு முன்னாடி என்ன தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சுங்க. சேம் ஸ்டேர் கேஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். சேம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேர் கேஸ் மட்டும். சேம் தேவையில்லாத இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். சேம் எரேஸ் பண்ணிவிட்டு சேம் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு எகைன் மூவ் கொடுத்துட்டு என்டர் பண்ண, சரி மூவ் இல்லை காப்பி. ஓகேங்களா?
சேம் காப்பிக்கு சிஓ என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், சேம் இந்த எண்ணிலிருந்து என்ன பண்ணலாம், இந்த எண்ணில் போய் பிளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்படிந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக இந்த 10 ஃபீட்டில் போய் அட்டாச் ஆகிற மாதிரி. சேம் எகைன் எஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதேமாரி வியூ ஆகுங்களா. சேம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவில் என்ன தெரியும், சேம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிடுவோம். சேம் இந்த தேவையான ஆப்ஜெக்ட் இந்த டபிள்யூ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா, ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்துடும். சேம் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, சேம் மேலே பேரபேட் வால் இப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த சன்செட் இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். சேம் ஜஸ்ட் ஸ்பிக் அண்ட் எரஸ். ஓகேங்களா, சிஸ்டம் உங்களுக்கு சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆட்டோ கேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா. சேம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூ உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஒரு பிளாங்காக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இப்படி மேலே ஏறிட்டு எகைன் லேண்டிங்கு அண்ட் எகைன் மேலே போகிறப்ப உங்களுக்கு இதெல்லாமே தெரியாமல் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எரேஸ் கொடுத்துட்டு சேம் ட்ரிம் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரிம் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு சேம் நமக்கு எதுலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேம் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, எல் என்டர் கொடுத்துட்டு சேம் இங்கே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சரி இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணையாக வந்துச்சு அப்படின்னா எகைன் கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு எல் என்டர் எடுத்துட்டு சேம் கரெக்டாக நம்ம எங்கெங்கே லைன் க்ளோஸ் ஆகுதோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். சேம் கொஞ்சம் கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். வியூ ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான் சேம் தேவையான ஆப்ஜெக்ட்டு அண்ட் எகைன் தேவையான இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ். ட்ரிம் கொடுத்துட்டு சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வி வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல் என்டர் பாதி வளவும் தெரியும், மீதி நம்ம மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஓகேவா, சேம் இப்படி ஏற வளவும் தெரியும், இங்கே லேண்டிங் பாதி தெரியும். என்னென்ன வந்துச்சுன்னு அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர் கேஸ் உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைச்சிடும். ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணுது, மேலே போகிறது உங்களுக்கு தெரியாது. சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வியூ. ஓகேவா, இந்த இதுக்கு இதுதான் எலிவேஷன். ஓகேவா, ஓகேங்களா, சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே மேலேருந்து காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்தே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அதாவது கிரவுண்ட் லெவலில் தான் என்ன போகிறோம், மேலே லெவலுமே காமிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், எல் என்டர் கொடுத்து நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல் என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் இது வந்து என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேங்களா, ஏன்னா இங்கேருந்தே போகிற மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேவா, சேம் அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் என்டர் கொடுத்துட்டு சேம் எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அந்த லைனை பிக் பண்ணிங்க அப்படின்னா, பிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, சேம் இதுமாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா, எல்ஏ என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், எகைன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எகைன் என்ன நம்ம க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதை எல்லாமே ஆஃப்செட் பண்ணுற மாதிரி இன்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம், சேம் இது வந்து உங்களுக்கு இதுவரை தான் வரும். ஓகேவா, சேம் இதுமாதிரி காமிச்சிக்கலாம், பட் உங்களுக்கு வரப்போ ஸ்டேர் கேஸ் கீழே தான் வரும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி தான் வரும். ஓகேவா, சேம் ஆஃப்செட்டு என்டர் 9 இன்ச்சஸ் என்டர் கொடுத்துட்டு சேம் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இதுவரை பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் என்ன பண்ணலாம், பிக் பண்ணுறப்ப மல்டிபிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கீழே ப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, சேம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா வியூ ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் இந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். ஓகேவா, சேம் இந்த இதுக்கு இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, சேம் இப்போ டுடே வீடியோஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செக்ஷன் இல்லை எலிவேஷனில் எப்படி நம்ம ஸ்டேர் கேஸ் காமிக்கிறது. ஓகேங்களா, சேம் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இதுமாரி சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சைடில் வச்சுக்கலாம். ஓகேவா, சேம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறது தான். ஓகேவா, நீங்கள் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன வியூ ஆகுது. ஓகேங்களா, அதை மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம க்ரியேட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே சேம், அதை மட்டும் காமிச்சிங்க அப்படின்னாலே ஓகே. சேம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் இப்படி கட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், சேம் இங்கே ட்ரா பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம ட்ரா பண்ணி தான் இன்னாடியும் வரும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த செக்ஷன் பாதி கட்டாக இருக்குது. ஓகே, பாதி கட்டாக இருக்குது அப்படின்னாலே என்ன பண்ண முடியும், நம்ம உள்ளே ட்ரா பண்ண முடியாது, வெளியே தான் கட்டாக இருக்குது. சேம் இங்கே கட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்கள், அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பண்ண பார்த்தீங்களா, அதேமாரி தான் எலிவேஷன் செக்ஷன் ரெண்டுக்குமே. ஓகே சேம், அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மற்றபடி டோர்ஸ் விண்டோஸ் வரப்போ உங்களுக்கு எப்பயும் போல இங்கே விண்டோஸ் டோர்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். ஓகேங்களா, வேறு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.